நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்து கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீங்க மட்டும் வாசிங்க. இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஞாபகத்துக்கு இருக்கிறதா? நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். திரும்ப ஒரு தடவை சொல்லுங்க. அந்த வசனத்துக்கு உள்ளதான் இது வருகிறது. நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய ஆண்டவர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், ஒழுங்கினங்களை மாற்றுகிறவர், சரியில்லாதவைகளை சரிப்படுத்துகிற வல்லமை உள்ள தேவன். தாயின் கருவில் நம்மை தெரிந்து கொண்டார் பரலோக ராஜ்யத்திற்காக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தாயின் கருவில் தெரிந்து கொண்டார் பரலோக ராஜ்யத்துக்காக. விசுவாசத்தோடு சொல்றேன், பரலோகம் வரைக்கும் உங்களை சேர்க்கிற வரைக்கும் கத்தர் விடவே மாட்டார். அவர் உங்களை தெரிந்து கொண்டதே பரலோக ராஜ்யத்துக்காக தான். ரெண்டு கரங்களை உயர்த்து ஒரு அலை சொல்லுவீங்களா? அதனால கட்டாயம் கைவிட மாட்டார். எனக்கு அந்த நம்பிக்கை நல்லா இருக்குது. 550 குடும்பங்களை இப்ப தந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2200 விசுவாசிகள் நிச்சயமா ஆண்டவர் கைவிட மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு உறுதியா இருக்கிறது. அல்லேலூயா. எப்படியாவது சரிப்படுத்திடுவார். ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அநேக மாற்றங்களை நமக்குள்ள கொடுத்து கொண்டே இருக்கிறார். உண்மையா இல்லையா? நமக்கு அது தெரியுதோ புரியுதோ இல்லையோ, கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா சோத்திரம் ஆண்டவர் நமக்குள்ள நல்ல மாற்றங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நிச்சயமா கோணலானவைகளை செவ்வையாக்குவார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில ஒழுக்க கேடுகளை கத்தர் மாற்ற முடியும். சரியில்லாத பகுதியை தேவனால் மாற்ற முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாசிக்கலாம் மறுபடியும் நீதிமொழிகள் 3:6. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை. கத்தர் கோணலானவைகளை செவ்வையாக்கணும்னு சொன்னா, ஒழுங்கற்றவைகளை கத்தர் ஒழுங்காக்கணும்னு சொன்னா, நம்முடைய பாதைகளை அவர் செவ்வையாக்கணும்னு சொன்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது உன் வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்துக்கொள். இந்த வசனத்தை அப்படியே உட்கார்ந்து கத்தர் இந்த வார்த்தையை தந்துட்டார். இந்த வசனத்தை தந்த பிறகு இந்த வசனத்தை எடுத்து வச்சுட்டு அப்படியே சோத்திரம் பண்ணி அந்நிய பாஷையில பேசிட்டு ஜோமிட்டு, இந்த வசனத்தை தந்துட்டீங்க ஆண்டவரே, இந்த வசனத்துல இருந்து நீங்க ஜனங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, அப்பா ஜனங்களோடு என்ன பேச விரும்புறீங்க, தொடர்ந்து என்னோடு இடைபடுங்கன்னு சொல்லி அந்த ஆவியிலேயே நான் அப்படி ஜெபித்து ஆயத்தப்படும் பொழுது, உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள்ளுனா என்ன அர்த்தம்னா, 3 காரியத்தை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார். 3 காரியங்கள். முதல்ல, உன் வழிகளிலெல்லாம் கத்தர் செய்த நன்மைகளை நினை. ராமன் சொல்வீங்களா? உன் வழிகளில் எல்லாம் கத்தர் உனக்கு செய்த நன்மைகளை நினை. கோணலானவைகள் எல்லாம் செவ்வையா. உன் வழிகளில் எல்லாம் கத்தர் தந்த வாக்கு தத்தங்களை நினை. எதை நினைக்கணுமா? கத்தர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களை நினைக்கணுமா? அப்பொழுது கோணலானவைகள்லாம் செவ்வையாக்க. 3வதாக, உன் வழிகளில் எல்லாம் நீ தோல்வியில் கற்றுக்கொண்ட பாடத்தை நினை. தோல்வியில் கற்றுக்கொண்ட பாடத்தை நினை. அவர் எல்லா கோணலானவைகளை செவ்வையாக்குவார். எல்லாரும் ஒரு அல்லே சொல்வீங்களா? சரி, இப்ப செய்திக்குள்ள போவோம். ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்படுவார். முதலாவதாக, கோணலானவைகளை கத்தர் செவ்வையாக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சில பகுதிகளை கத்தர் சரிப்படுத்தணும்னு சொன்னா, முதலாவதாக நம்முடைய வழிகளில் எல்லாம் கத்தர் நமக்கு செய்த நன்மைகளை என்ன செய்யணும்? எனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் நீங்க சொல்லுங்க. கத்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறாரா? அதையே இப்படி ஒரு மாதிரி சோகமா சொல்றீங்க? சந்தோஷமா சொல்லுங்க. ஐயா, கத்தர் உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரா? பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நீங்க யோசித்து பாருங்க. ஆண்டவர் ஒன்னல்ல, எத்தனையோ ஆயிரம் 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 நன்மைகளை செய்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய கரத்திலிருந்து எவ்வளவோ நன்மைகளை நம்ம பெற்றிருக்கிறோம். உண்மையா இல்லையா? நம்முடைய வழிகளில் எல்லாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைப்போமானால் முறுமுறுப்பு வராது, சந்தேகங்கள் வராது. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை கவனம் செலுத்த வேண்டிய முதல் காரியம், உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது, அதுல முதல்ல இருக்கிற விஷயம், உன் வழிகளில் எல்லாம் கத்தர் உனக்கு செய்த நன்மைகளை என்ன செய், நினைத்துப்பார். நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா, ஒன்னல்ல ரெண்டல்ல, எத்தனையோ ஆயிரம் நன்மைகளை கத்தர் நமக்கு செய்திருக்கிறார். அவர் நமக்கு செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கிறது? யோசித்து பாருங்க. அவர் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கிறது? ஆனாலும் அவர் நம்மேல் வைத்த கிருபை, அல்லேலூயா,
அப்போ ஆண்டவர் நமக்கு செய்த நன்மையை நினைச்சாதான் ஆத்மா கத்தர் என்ன செய்யும், துதிக்கும். ஐயா கத்தர் உங்க வழியை சுவையாக்கணும், ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கிரிய செய்யணும் அப்படின்னா முதல்ல ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை நீங்க முதல்ல நினைக்கணுங்க. உங்க வாழ்க்கையில கத்தர் செய்த நன்மைகள், நடத்தி வந்த பாதைகள், பாதுகாத்த விதங்கள், அவைகளை நினைத்து நீங்க துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கனாலே போதும், நிறைய அற்புதங்கள் உங்களுக்குள்ளே நடக்கும். ஆமென். அவர்கள் துதி செய்ய தொடங்கின உடனே சத்துருக்கள் தங்களுக்குள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்போ? அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எப்ப துதிக்க முடியும்? கத்தர் செய்த நன்மையை நினைச்ச உடனே. நம்மளை அறியாமலேயே என்ன வருது? சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா சோத்திரம்ப்பா சோத்திரம்ப்பா. வெளியே சொல்றோமோ இல்லையோ, நம்முடைய ஆத்மா கத்தரை என்ன செய்கிறது? துதிக்கிறது. லூக்கா 15:17 வாசிக்கும் பொழுது, அவனுக்கு புத்தி தெளிந்த போது, அவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர், எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்குதா? நிழல் அருமை, மீதிய சொல்லுங்க. நிழல் அருமை, வெயில் போனாதானே தெரியும். தகப்பன் கூட இருக்கிற வரைக்கும், தகப்பன் வீட்டில் அவன் நல்லா எல்லாவற்றையும் அனுபவித்து சகல வசதிகளையும் என்ஜாய் பண்ற வரைக்கும் அவனுக்கு அந்த அருமை என்ன செய்யல, தெரியல. சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பண்ணிக்கு போடுற தவணை கூட கொடுக்க மாட்டேங்க. பசி கொடுமை, சரியான வஸ்திரம் இல்ல, உபசரிக்க யாரும் இல்ல. அப்பதான் அவனுக்கு யார் ஞாபகம் வருது? என் தகப்பன் வீட்டில எவ்வளவு அருமையான ஆகாரம். அப்ப நம்ம தேவன் நமக்கு நன்மை செய்திருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை தேவன் தந்திருக்கும் பொழுது, அந்த நன்மைகளுக்காக என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் தேசத்தினுடைய மதிப்பு எப்ப தெரிஞ்சு தெரியுமா? பாபிலோனுக்கு போனவர் தான் தெரிஞ்சு. அது வரைக்கும் அந்த கானான் தேசத்தினுடைய மதிப்பு தெரியல. ஏன்னா இவங்க எல்லாம் வனாந்தரத்துல பிறந்தவங்க. ஆண்டவர் கானான் தேசத்தை, நீ கட்டாத வீட்டில் குடியிருப்பாய், நட்டாத நாட்டை அனுபவி, அப்படிதானே? அப்படி அந்த கானான் தேசத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த கானான் தேசத்தை தேவன் கொடுத்த அருமை அவனுக்கு தெரியாம அந்த கானான் தேசத்தை அவர்கள் நாசமாக்கினார்கள். வேதம் சொல்லுகிறது, தேசம் அவர்களை வாந்தி பண்ணி போயிட்டு. பைபிள் அப்படி வசனம் இருக்கா? கானான் தேசம் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சான்? வாந்தி பண்ணி போட்டது. ஏன்? அந்த தேசத்தை கெடுத்து அந்த தேசத்தினுடைய மதிப்பு தெரியாம, தேவன் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தின் மதிப்பு வேல்யூ தெரியாம. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பார்த்தாரு, தேசத்தை, இவ்வளவு பெரிய அழகான தேசத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன், இந்த தேசத்தின் அருமை உனக்கு தெரியல, போ ஒரு 70 வருஷம் எங்க போ, பாபிலோன்ல போயிரு, உனக்கு அப்பதான் அந்த அருமை தெரியும். எருசலேமை விட்டு ஆண்டவர் பாபிலோனுக்கு அனுப்பின பிறகுதான் அவங்க பாபிலோனில் இருந்து எருசலேமை நோக்கி என்ன செஞ்சாங்களாம், அழுதாங்களாம். ஐயோ ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற எருசலேமே, ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற கானான் தேசத்தை நாங்க புறக்கணிச்சிட்டோமே, அழுதாங்களாம். ஆண்டவர் சொன்னாரு, 70 வருஷம் இருந்துட்டாரு, அப்படிதானே? அப்ப ஒரு தேவனுடைய பிள்ளை கோணலானவைகள் செவையாகணுமா? ஒருவேளை உங்க வாழ்க்கையில தேவனோடு உள்ள உறவுல ஒரு சரியான உறவு இல்லாம இருக்கலாம், வெளியே தெரியாது. சபையோடு உள்ள உறவுல ஒரு சரியான உறவு இல்லாம இருக்கலாம். போதகர் குடும்பத்தோடு உள்ள உறவுல ஒரு சரியான உறவு இல்லாம இருக்கலாம். அதெல்லாம் சரிப்படுத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் அடிக்கடி சொல்வேன், நீங்கள் நன்றா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும்னா தேவனோடு உள்ள உறவு, சபையோடு உள்ள உறவு, சபையின் போதகரோடு உள்ள உறவை என்ன செஞ்சுக்கிடணும், பாதுகாத்துக் கொள்ளணும். இதுல போராட்டங்கள் வரும். இளைய குமாரனை போல சில நேரத்தில் எண்ணங்களிலே பிரச்சனைகள் உண்டாகும். ஒருவேளை இந்த இடத்துல யாராவது தேவனுக்கு தூரமாயிருப்பீர்களானால், தேவனோடு நெருங்க முடியாதபடி இருப்பீர்களானால், சபையோடு நெருங்க முடியாதபடி ஏதோ வந்துட்டு போயிட்டு இருக்கிற நிலைமையில இருப்பீர்களானால், சபையின் போதகரோடு ஒரு நெருக்கமான உறவை வைக்க முடியாதபடி இருப்பீர்களானால், கத்தர் இந்த நாட்களில் உங்களை தொடுவாராக. ஆமென். எப்படி இந்த இளைய குமாரனுக்கு புத்தி தெளிந்ததோ அதை போல் தெளிவதாக இயேசுவின் நாமத்தில். நல்ல கரங்களை உயர்த்தவர்களே சொல்லுவோமா? ஒரு நாள் தேவன் நமக்கு தந்த நன்மைகளை மறந்துடக்கூடாது. கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, கிருபையாய் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே உன் வழிகளெல்லாம் கத்தர் உனக்கு செய்த நன்மைகளை நினை. கோணலானவைகளை கத்தர் செவ்வையாக்குவார்.
நினைச்ச உடனே கத்தர் மறுபடியும் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வந்து இழந்ததெல்லாம் திரும்ப கொடுத்தார். கோணலானதை என்ன செய்தார்? ஒழுங்கினத்தை சரிப்படுத்திட்டாரா படுத்தலையா? சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஒரு அலைய சொல்லுவோமா? ஆண்டவரே நாம் மகிமைப்படுவதா? அப்ப கோணலானவைகளை கத்த சுவையாக்க வேண்டுமானால், ஒழுங்கற்றவைகளை தேவன் ஒழுங்காக்க வேண்டுமானால், உங்க வாழ்க்கையில சரியில்லாதவைகளை தேவன் சரியாக்க வேண்டுமானால், இரண்டாவது கத்தர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களை உங்க வழிகளில் நினைக்கணும். எப்போதும் நீங்க அதை நினைக்கணும், ஆண்டவர் உங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்கள். இப்ப இரண்டாவது கேள்வி, கத்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை தந்திருக்கிறாரா? நிச்சயமா தந்திருப்பார். ஒன்னு வேத வசனத்தின் மூலமாக, அல்லது சில ஊழியக்காரங்க மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக கத்தர் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை தருவார். யார கத்தர் அழைத்தாலும் அவங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்துவோம், வாழ்க்கையில நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லுவார். நீங்க என்ன செய்யணும், பைபிள்ல பின்னாடி ஒரு சின்ன அட்டை இருக்கும் ஒயிட்ல, அதுல அந்த வாக்கு தத்தங்களை என்ன செஞ்சிடணும், எழுதி வச்சிடணும். கத்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அந்த பேப்பர்ல பின்னாடி இருக்கிற அட்டையில எழுதி வைத்து தினமும் நீங்க அதை பார்க்கணும். பார்த்து, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி அப்பா. உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை நீங்க நினைக்கும் பொழுது அது உங்களுக்கு தேவையான பலனை, எனர்ஜி உங்களுக்கு தரும். ஒருத்தன் வாக்கு தத்தத்தை கவனிக்காட்டா அவன் சூழ்நிலைகளை கவனிக்கும்படி தள்ளப்படுவான். திரும்ப சொல்றேன், வாக்கு தத்தங்களை கவனிக்காதவன், வாக்கு தத்தங்கள் மேல் கவனம் செலுத்தாதவன் சூழ்நிலைகளை பார்க்கும்படி தள்ளப்படுவான். என்னாகமம் 13:30 வாசிக்கும் பொழுது, அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நான் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். அல்லேலூயா. கானான் தேசத்திலிருந்து புறப்படுறாங்க. கானான் தேசத்துக்கு பக்கத்தில் போன உடனே 12 பேரை சூஸ் பண்ணி, நீங்க போய் கானான் தேசத்தை பார்த்துட்டு வாங்கப்பா, அங்க இருக்கிற நல்ல பொருட்கள் எல்லாம் கொண்டு வாங்கன்னு மோசே ஒரு 12 பேரை அனுப்புறாரு. அதுல 10 பேர் வந்து சொல்றாங்க, ஐயோ நம்ம செத்தோம்டா, அவங்க பார்வைக்கு நம்ம வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம், அங்கே ராட்சதர்கள் இருக்கிறாங்க, நம்ம அதை சுதந்திரிக்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவர்கள் மட்டும் கலங்களை, ஜனக்கூட்டமே என்ன செய்தது? நல்லா கவனிங்க, இந்த வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கை இல்லாதவன் தான் கலங்குவது மட்டுமல்ல, தன்னோடு கூட இருக்கிற எல்லாரையுமே கலக்கிடுவான். நல்லா கவனிங்க, குழப்புகிறவன் எல்லாரையும் குழப்புவான், கலக்கிறவன் எல்லாரையும் கலக்குவான். அதனால பவுல் சொல்லும் போது, உங்களை கலக்குகிறவன் அறுப்புண்டு போனால் நலமா இருக்கும். புதிய ஏற்பாட்டில் அப்படித்தானே சொல்றார், உங்களை கலக்குகிறவன் அவன் அறுப்புண்டு போனால் நலமா இருக்கும். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள அந்த வாக்கு தத்துவத்தின் மேல நம்பிக்கை இல்லைன்னா அவன் மட்டும் கலங்க மாட்டான், அவன் குடும்பத்தை கலங்க வைத்து எல்லாரையுமே கலங்க வச்சிருவான். அப்ப அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் சொல்றான், ரெண்டு பேருமே சொல்றாங்க, இதுல காலேப் சொல்றாரு, நாம் அதை என்ன செய்யலாம், எளிதாய் ஜெயித்துக் கொள்வோம். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இப்போ இந்த நம்பிக்கை இவனுக்கு எதுல இருந்து வந்தது? அவன் வழிகளில் எல்லாம் நினைத்தது என்ன தெரியுமா? ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த தேசம், ஈசாக்குக்கு தேவன் கொடுத்த தேசம், யாக்கோபுக்கு தேவன் கொடுத்த தேசம், மோசே புறப்படும் பொழுது கானான் தேசத்துக்கு போவோம் என்றுதான் அழைத்துக் கொண்டு வந்தார். ஆகவே நிச்சயமாய் வாக்கு கொடுத்த தேவன் அவர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா.